Welcome to Grace Home Recipes. Friends, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோ என்ன வீடியோனா இன்னொரு இட்லி மாவு ரெசிபிஸ் தான். ரேசன் அரிசியில் செஞ்ச குண்டு குண்டு இட்லி மாவு ரெசிபிஸ் தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கூடவே இதோட நான் வேர்க்கடலை சட்னி வச்சு சாப்பிட்டுருக்கோம். ரொம்ப 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 சூப்பராக வந்திருக்கு. வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி செய்கிறதுன்ட்டு இது நான் ரேசன் குண்டு அரிசி பாருங்கள். இந்த அரிசி தான் நம்ம கடையில் வாங்குகிற குண்டு அரிசி மாதிரி தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஒன்று ரெண்டு மஞ்சள் இருக்குது, அதை மட்டும் நாங்கள் தனியாக பொறுக்கி எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு மஞ்சள் மஞ்சள் இல்லாதபடிக்கு அரிசி எடுத்துக்கலாம். இந்த கப்பில் தான் நான் எடுத்திருக்கேன். இதில் ஒரு கப்பு, ரெண்டாவது கப்பு, இது மூணாவது கப்பு, இது நாலாவது கப்பு. நாலு கப்பு நம்ம ரொம்ப தலை தட்டியும் உள்ள, நான் ரொம்ப ஃபுல்லாக ஃபுல்ஃபுல்லாகவும் எடுக்கலை. இதில் நாலு கப்பு ரேசன் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். இதில் ஒரு கப்பு பச்சரிசி, இதுவும் ரேசன் தான், ரேசன் அரிசி தான். இப்படி அஞ்சு கப்பு அரிசி எடுத்திருக்கேன். இந்த அஞ்சு கப்பும் ரேசனில் வாங்கின பச்சரிசி புழுங்கல் அரிசி தான். அதுக்கு நான் முக்கால் கப்பு உளுந்து எடுத்திருக்கேன். கூடவே இதுக்கு ஒரு டீஸ்பூன் வந்து வெந்தயம் நான் சேர்த்துருக்கேன். இப்போது அரிசியை மட்டும்தான் நான் கழுவி ஊற வைக்க போகிறேன். ஆனால் வந்து உளுந்தை நான் ஊற வைக்க மாட்டேன். உளுந்து ஒரு ஒன் ஹவர் கழித்து, இது எப்படியும் ஒரு அஞ்சு ஹவர் இந்த அரிசி நல்லா ஊறி வந்தால் தான் இட்லி மாவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். அதனால் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு ஒரு நாலு அஞ்சு ஆறு வாட்டி நல்லா உப்பு போட்டு க்ளீன் பண்ணி எடுங்க. பாருங்கள், கையில் அந்த அரிசியில் இருக்கிற பிசு பிசுப்பு இருக்குது பாருங்கள், அந்த பிசு பிசுப்பெல்லாம் இருக்கவே கூடாது. எல்லாத்தையும் நல்ல போகிற அளவுக்கு நல்லா தண்ணி விட்டு நல்ல வெள்ளை ஆற அளவுக்கு நம்ம தண்ணி போட்டு க்ளீன் பண்ணாதான் இது சாப்பாடு இட்லி சூப்பராக இருக்கும். இந்த அரிசியை குத்து பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வாங்குகிற அரிசி போலே தான் இருக்குது. ஆனால் ஒன்று ரெண்டு அரிசி மஞ்சள் இருக்குது, அதனால் ரேசன் அரிசி இல்லையா, அது அப்படி தான் இருக்கும். நல்லா க்ளீன் பண்ணிட்டோன்னா சரியாயிடும். ஆனால் இந்த அரிசியில் நம்ம செய்யும் போது ரொம்ப நம்ம இட்லி மாவில் இட்லி அரிசி மாவில் செய்கிறது போலே ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. ரொம்ப இட்லியாகவும் ரொம்ப இட்லி நல்ல பதமாகவும் வரும். இப்போது அரிசி ஊற வச்சுட்டேன். உளுந்தை நான் ஊற வைக்கலை, தனியாக வச்சுருக்கேன். ஒரு அரைக்கிறதுக்கு ஒன் ஹவருக்கு முன்னாடி தான் உளுந்து நான் ஊற வைக்க போகிறேன். அதையும் நான் ஊற எடுத்து வச்சு பாருங்கள், ஒன் ஹவருக்கு முன்னாடி தான் இதை நான் உளுந்தை ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம கிரைண்டரில் போட்டு ஆட்டி எடுத்துடலாம். வாய்ஸ் கொஞ்சம் தொண்டை கட்டியிருக்கு, அதனால் வாய்ஸ் அரெஸ்ட் ஆயிருக்குன்னு கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. இப்போ நம்ம உளுந்தை நல்லா அரைச்சி போகிறோம். உளுந்து அரைக்கும் போது நிறைய மொத்தமாகவே ஒரே அடியாகவும் நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி தான் அரைக்க முடியும். இது நம்ம அசுஷல் எப்போதுமே நம்ம சொல்கிறது தான், உளுந்து அரைக்கும் போது தெளித்து தெளித்து ஊற்றிக்கோங்க. பக்கத்தில் கொஞ்சம் நின்றுக்கோங்க. நம்ம உளுந்து சில பேர் அரைக்கும் போது இப்படி போயிடுவாங்க, ஒரு பக்கம் அரையும் ஒரு பக்கம் வந்து உளுந்தாகவே இருக்கும், அப்படி இருக்கக்கூடாது. நம்ம அடி நம்ம கல்லில் அடியில் கை போட்டு நல்லா கிளறி விடும்போது தான் மேலே உளுந்து வந்து நம்ம அரைக்கும்போது நல்லா சாஃப்டாகவும் வரும். ப்ளஸ் எந்த உளுந்தும் அரைப்படாமல் இருக்க, அதனால் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடி பாருங்கள், கல்லில் பதிகிற அளவுக்கு கை போட்டு கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. ஒரு 10-15 நிமிஷம் போகுதுங்க இந்த உளுந்து அரைக்கிறதுக்கு. நம்ம பக்கத்தில் கொஞ்சம் நேரம் நின்னாலே போதும். தெளிச்சு தெளித்து அரைச்சிட்டாலே போதும். மேக்ஸிமம் வந்து ஐஸ் வாட்டர் இருந்துச்சுன்னா ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போது அரைக்கும் போது மாவு நல்லா பொலியவும் செய்யும், நல்லா சாஃப்டாகவும் உளுந்து அரைஞ்சி கிடச்சும் பாருங்க. அதனால் நீங்கள் மேக்ஸிமம் ஐஸ் வாட்டர் நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி ஐஸ் வாட்டர் வச்சுட்டிங்கன்னா வச்சுருக்கிறவங்க ஐஸில் ஐஸ் வாட்டர் செய்யணும். பாருங்கள், 15 நிமிஷம் தாங்க ஆயிடுச்சு. உளுந்து நல்லா அரைஞ்சி கிடச்சி சிப்ப நம்ம வடிச்சு எடுத்துக்க வேண்டியது தான். கிரைண்டர் பெரிய கிரைண்டரில் அரைக்கிறதுனால நல்ல மாவு பொலியே வரும், குஞ்சு போட்டாலும் நிறைய கிடைக்கும் பாருங்கள். அதனால் நான் எப்போதுமே இந்த கிரைண்டரில் தான் நான் அரை
கொஞ்சம் மாவாக இருந்தாலும் அதில் தான். இப்போது இந்த பாத்திரத்தை நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போது கப்பு அரிசி வந்து நமக்கு கம்மியாக போட்டுக்கினாங்க. நான் ஒரே எல்லாத்துக்கும் ஒரே ரவுண்ட்லேயே நான் போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன். சின்ன ஃபேமிலி, ரெண்டு நாள் போதும், அதிக நாள் வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த குவான்டிட்டி அளவில் மாவு அரைச்சி வச்சுருக்காங்க. இப்போ ஒரு வீட்டில் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் இருந்தால் ரெண்டு நாள் தாராளம் அந்த மாவு வரும். அழகாக காலையில் எடுத்துக்கிட்டு நைட்டு டின்னருக்கு சாப்பிட்டுக்கலாம். தாராளமாக போதும். நிறைய நம்ம பத்து நிமிஷத்துக்கு செய்ய வேண்டாம். அந்த அளவுக்கு சிம்பிளாக குறைஞ்ச குவான்டிட்டியில் நம்ம இட்லி மாவு அரைச்சி வச்சுக்கலாம். பாருங்க, அரிசியும் நல்லா அரைச்சி இந்த புறவரத்தில் எடுத்துக்கலாம். நம்ம அரிசி வச்சு ஒரு அரிசி ஒரு 20 நிமிஷம் பக்கத்துல நின்று நம்ம கொஞ்சம் பார்த்துக்கிட்டோம்னா, அரிசி அரைக்கும் போது கூட அவசியம் கிடையாது, கிளறி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா கரெக்டாக வந்து அரைச்சிக்கிட்டோம். ஆனால் உளுக்குக்கு நம்ம கொஞ்சம் நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதுனால மாவு நல்லா பொழி கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விட்டு தெளித்து எடுத்துக்கலாம். இப்போது நம்ம மாவை இன்னொரு பாத்திரத்தை பெரிய பாத்திரத்தில், ஏன்னா நல்லா போட்டு கிளறி எடுக்கணுன்றதுனால நான் இந்த பாத்திரத்தில் போட்டு எடுத்துருக்கேன். எடுத்துட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு நான் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவேன். பாருங்கள், இது மாதிரி நல்ல அரிசியும் உளுந்து நல்லா வெண்ணெய் போல் கரைச்சி எடுக்கிற அளவுக்கு எல்லா அடி விட்டு கை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உப்பு போட்டு இந்த மாதிரி வச்சுட்டு நான் ஃப்ரிட்ஜில், எனக்கு இன்னொரு சின்ன பாத்திரம் தான் பாருங்கள், இந்த பாத்திரம் தான் எனக்கு ஃப்ரிட்ஜில் செல்லும். அதனால் நான் இதில் எல்லாத்தையும் ஊற்றி கரைச்சி புளிக்க வச்சுருக்கேன். பாருங்கள், அவ்வளோ சூப்பராக புளிச்சு மறுநாள் காலையில் இட்லி ஊற்றுற அளவுக்கு சூப்பராக வந்துருச்சு. பாருங்கள், அப்படி லட்டு போல் இருக்கு மாவு. இதை தான் நாம் இட்லி கொப்பரையில் ஊற்ற போகிறேன். இட்லி நல்லா இட்லி மாவு கொப்பரையில் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இட்லியும் ஊற்றியாச்சு. ஊற்றி வச்சுட்டேன் பாருங்கள். நான் ஊற்றுறது எடுக்கலை, ரொம்ப வீடியோ ரொம்ப லாங்காக போகும் அப்படின்றதுனால. பாருங்கள், இட்லி பாருங்கள் ஒட்டாமலே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், குண்டு குண்டாக இருக்கும் அரிசி மாவு. இந்த அரிசியில் நம்ம செய்கிறது மல்லிப்பூ போல் அவ்வளோ நம்ம குஷ்பு இட்லி போல் குண்டாக வந்திருக்கு. பாருங்கள், நான் இதை ஆற வச்சுட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு தான் நான் உங்களுக்கு தட்டில் போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இட்லி கொப்பரையில் இட்லி தட்டில் கூட ஒட்டவே இல்லைங்க. கொஞ்சம் ஆற விட்டு எடுங்க, பாத்திரத்தில் ஒட்டாமலே வந்துடும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதுக்கு நான் வேர்க்கடலை சட்னி செஞ்சுருந்தேன் காலையில் டிஃபனுக்கு. நான் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் இந்த ரெசிபீஸை விரும்பி செஞ்சு பாருங்கள். ரேசன் அரிசியை தூக்கி போடாதீங்க. நம்ம அதுவும் நல்ல சத்தான ஒரு அரிசி தான். அதனால் இந்த இட்லி அரிசியில் ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.